வெல்கம் டு டுடேஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 3, சாம்பார் வெங்காயம் 200 கிராம், சிக்கன் 1 கிலோகிராம், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, கடுகு 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், வத்தல் தூள் 3 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தேங்காய் பால் 200 ml. ஒரு குக்கர் எடுத்துக்கிடுங்க. அதுக்கெல்லாம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போடுங்க. சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடுங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, பொடிசா அரிஞ்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துட்டு தேவையான ஆயில் சேர்த்துக்கிடுங்க. ஆயில் சூடானதும் கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், காய்ந்த மிளகாய், பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்றது வரை வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்குறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கினாதான் நம்மளுக்கு சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்குங்க. இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழம்பு கொதிச்சதும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் சிக்கனை வேக விடுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். வத்தல் தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு 10 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ பாருங்க, மசாலாவோடைய சிக்கன் சேர்ந்து நல்ல ஒரு பக்குவமாக ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணுங்க. தேங்காய் பாலையும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க.
இப்போ 10 minutes ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் மிளகுத்தூளும் தூவி குழம்பு வந்து இறக்கிடலாம். இது வந்து சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.